ஜெம் டிவி நேயர் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சகாசிலமம் கார்த்திக் ராஜா. போன எபிசோட்ல வந்து நம்ம நடுக்கம்பு வரிசையோட வரலாறையும் அதோட சிறப்பையும் அதை எப்படி நம்ம டெக்னிக்கா ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். போன லாஸ்ட் எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அதாச்சு வாக்கிங் மூவ்மெண்ட், செகண்ட் லெசன் டேர்னிங் மூவ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க எல்லாருமே வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்ம ஜெம் டிவிலேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்ம வந்து சிலமம் வந்து நம்ம எந்தளவுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் தேர்ட் லெசன் ஆல்ரெடி லெகுமோன் பார்த்துருப்போம். கிரிக்கி வரிசைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து கிரிக்கி மூமெண்ட் சொல்லுவாங்க. ஃபோர்த் லெசன் நாலு வீடு, அதாச்சும் நாலு வீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ரெண்டு லெக்னு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம நடுக்கும் வரிசையில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஜாலியாகவும் போவோம். நீங்கள் இதையும் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு லெசனுக்குள்ள போகலாம். ஒழுங்கில்லை, வணக்கம், நிலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம வந்து நடுக்கம் வந்து எப்படி பிடிச்சிட்டு போடணும், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொன்னேன். நம்ம ரோல்ஸ் வந்து செஸ் லெவலில் போடணும், கையில் வந்து நம்ம ஸ்டொமக்கிட்ட இறக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னேன். நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து கடைப்பிடிச்சிருப்பீங்க. ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனித்து வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கூட பக்கத்துல இருந்தா ஒரு மாஸ்டர் சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது. நம்ம இந்த சிலம்பாட்டத்தை வந்து வீடியோ மூலமா நம்ம ஆன்லைன்லயே கத்துக்க முடியும். சோ இந்த நம்ம இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த வாரல் சுற்று வந்து ஒரு 50 வாட்டி எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம ஒழுங்கு நிலை நின்றுட்டு நிலை நின்றுட்டு நம்ம அந்த கத்துக்கணும். அந்த ஒன் டு ரோல் வாரல் சுற்று வந்து ஒரு 50 வாட்டி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லெசனுக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்ம தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் பார்க்க போறோம். ஒழுங்கு நிலை, வணக்கம், நிலை. நடுக்கம்பு பொசிஷன், நடுக்கம் பொசிஷன் வந்து நின்றுட்டார். நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி உள்ளங்கை வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த ரோல் வந்து செஸ்ட் லெவல்ல இருக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நெடுக்கம்ல வந்து பார்த்திருப்போம். நெடுக்கம்ல ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் இந்த ஸ்ட்ரைட் பொசிஷன் இருக்கும். செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் எப்பவுமே இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்டிக் ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஸ்டிக் ஸ்டிக் டவுன் பண்றோம். அதே சேம் கான்செப்ட், சேம் ஃபார்முலா தான். ஸ்டிக் ஸ்ட்ரைட்டா இருக்கு, உள்ளங்கை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்க ஸ்டிக்கை நம்ம தம் ஃபிங்கர் அதாச்சும் கட்டவர்னு சொல்லுவாங்க, அந்த கட்டவரில் பார்த்த மாதிரி டவுன் பண்றோம். ஒன்றும் இல்லை, இப்படி இருக்க ஸ்டிக்கு ஒழுங்குல இப்படி நிக்கிறோம், நிலை இப்படி வரும், ஸ்டிக் ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த தம் ஃபிங்கர் வந்து கீழே டவுன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த செகண்ட் லெசனுக்கு இதுதான் பொசிஷன். ஸோ தேர்ட் லெசனுக்கும் இதுதான் பொசிஷன், ஃபோர்த் லெசனுக்கும் இதுதான் பொசிஷன். இப்போ நம்ம வந்து லெசனுக்குள்ள போறோம். இப்போ வந்து ரோல் வந்து தேர்ட் லெசன் பொசிஷன், சரிங்களா? அந்த லெக் மூமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். தேர்ட் லெசன் கிரிக்கி வரிசையில் ஒன்னுனா ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுவோம், டூனா டேர்ன் பண்ணுவோம், த்ரீனா கிரிக்கி எடுப்போம், ஃபோர்னா ரொட்டேட் பண்ணுவோம், ஃபைனா ஒன் டூ போட்டு ஸ்டாப் பண்ணுவோம். சேம் நெடுக்கம்ல என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதை தான் இப்போ வந்து நம்ம நெடுக்கம்ல பண்ண போறோம். ரெடிங்களா? மூவ் ஃபார் ஒன், டூ, த்ரீ, ஸ்டிக் ஸ்ட்ரைட் ஆகுது, சரிங்களா? த்ரீ, த்ரீனு காலில் வந்து அவர் கிரிக்கி எடுக்கிறாரு, இந்த ஸ்டிக் வந்து அவரோட எந்த அளவுக்கு பேக்ல இருக்கோ அந்த ஷோல்டர் கிட்ட இந்த ஸ்டிக் வந்துருது, சரிங்களா? ஃபோர், ரொட்டேட் பண்ணி அவரே டவுன் பண்றாரு. நம்ம அந்த நெடுக்கம்ல பார்த்த மாதிரி தான், த்ரீனா ஸ்டிக் வந்து நெடுக்கம்ல இங்க ஸ்டிக் வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நெடுக்கம்ல த்ரீனா இந்த ஸ்டிக் வச்சிருக்கு, ஃபோர்னா ஒரு ரோல் போட்ட மாதிரி அப்படியே டவுன் பண்றோம். அதே மாதிரி தான் அவர் பண்ணிருக்காரு. நான் இந்த ஆங்கிள் இருந்து நான் சொல்லி காட்டுறேன், அவர் ஸ்ட்ரைட்டா இருக்க ஆங்கிள் இருந்து சொல்லி காட்டுறேன், சரிங்களா? ஃபைவ், சிக்ஸ், சேம் நம்ம நெடுக்கம்ல என்னென்னலாம் பண்ணுமோ அதே தான் இப்போ நெடுக்கம்ல பண்றோம். ரெடியா? ஃபார் ஒன், இப்ப அந்த பக்கம் ரோல் போடுறோம், டூ, டூ டேர்ன் பண்றாரு, த்ரீ வந்து கிரிக்கி எடுக்க போறோம், த்ரீ. இப்ப வந்து இந்த கையில இருக்கு ஸ்டிக்கு, சோ இந்த லெக் தான் பேக் இருக்கு, சோ இந்த ஷோல்டர் கிட்ட த்ரீ கிரிக்கி எடுக்கிறோம், ஃபோர், அப்படியே ஸ்டிக் ரொட்டேட் பண்ணி டவுன் பண்றோம், சரிங்களா? ஃபைவ் டேர்ன் பண்றோம், சிக்ஸ், ஒன் டூ போட்டு ரோல் ஸ்டாப் பண்றோம், சரிங்களா? அதே சேம் ஃபார்முலா தான். மூவ் ஃபார் ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, இப்போ வந்து பேக்ல மூவ் பண்ண போறோம். ஃப்ரண்ட்ல மூணு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு பேக்ல மூவ் பண்ணுவோம். குட் பேக், ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஒழுங்கில்லை, வணக்கம். ஒண்ணு இல்ல, நம்ம திரும்ப நான் சொல்றேன், நம்ம நெடுக்கம்ல என்ன பார்த்தோமோ அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம வந்து நடுக்கம்லயும் பாக்குறோம். ஒன்னு நான் ஃபார்வர்ட் மூவ் பண்றோம், டூ நான் டேர்ன் பண்றோம், டூ நான் டேர்ன் பண்றோம், த்ரீ நான் கிரிக்கி எடுக்கிறோம், ஃபோர் நான் டவுன் பண்றோம், ஃபைவ் நான் டேர்ன் பண்றோம், சிக்ஸ் நான் ஒன் டூ போட்டு ஸ்டாப் பண்றோம். இதே சேம் ஃபார்முலா தான். இப்போ வந்து நம்ம ஒன் கவுண்டிங் ஒன் மூமெண்ட் பார்த்தோம், இப்போ ஒன் கவுண்டிங் சிக்ஸ் மூமெண்ட்ல வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம், சரிங்களா? ஒழுங்கில்லை, வணக்கம், நிலை, தேர்ட் லெசன் பொசிஷன், ஓகேவா? மூவ் ஃபார் ஒன், ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் அண்ட் சிக்ஸ், டூ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் அண்ட் சிக்ஸ், த்ரீ. குட் பேக், ஒன், டூ,
ஒளியில்லை வணக்கம் வணக்கம் ஓகே இப்போ வந்து 126 மவுண்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இப்போ என்ன பண்ணப் போறேன்னா நான் ஸ்டார்ட் னு சொல்றேன் ஃப்ரண்ட்ல 3 ஸ்டெப் பேக்ல 3 ஸ்டெப் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆங்கிள்ல வந்து இவர் செஞ்சு காட்டப் போறாரு ஒளியில்லை வணக்கம் வணக்கம் நிலை தேர்ட் லெசன் பொசிஷன் இப்போ நான் ஸ்டார்ட் னு சொல்றேன் அத நம்ம கத்துக்கிட்ட அந்த 6 மூமெண்ட வந்து ஃப்ரண்ட்ல 3 சீக்வென்ஸ் பேக்ல 3 சீக்வென்ஸ் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டப் போறேன் ரெடி மூவ் உரிமையா ஓகே இதுதான் தேர்ட் லெசன் ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கும் இந்த தேர்ட் லெசன்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க சோ நம்ம ஒரு டிவியை பார்த்து மீடியால வந்து கத்துக்கிறோம் இல்ல போனை பார்த்து கத்துக்கிறோம்னா பொதுவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல இருந்து என்னென்ன தப்புகள் பண்ணுவாங்க ஏன்னா நூக்கமா வந்து என்னென்னலாம் பாக்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்பேன் நிறைய பேர் ஸ்டிக்க ஸ்ட்ரைட்டா அப்படி ஒன்னு திரும்புறோம் டூ திரும்பும் போது நிறைய பேர் இங்கதான் வைப்பீங்க ஸ்டிக்க அப்படி வந்து வைக்கவே கூடாது ஸ்டிக் இருக்கு ஸ்டிக்க வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா திரும்பணும் அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் ஸ்டிக் வந்து நம்ம செஸ்ட் லெவல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி 3 கிரிக் எடுக்கும் போது ஸ்டிக் இந்த ஷோல்டர் கிட்ட வந்துடணும் கரெக்டா இந்த ஒண்ணு இல்ல இப்படி இருக்கு ஸ்டிக் 3 போது ஸ்டிக் இந்த ஷோல்டர் கிட்ட வரணும் 4 போது ஸ்டிக் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஸ்டிக் டவுன் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க ரொட்டேட் பண்ணி இந்த காலை இந்த சைடோ இல்ல இந்த சைடோ வைப்பீங்க அப்படி வந்து பண்ணவே கூடாது எப்பவுமே இந்த ஸ்டிக்கிங் இருக்குன்னா ஸ்டிக் அப்படி ரொட்டேட் பண்ணி காலை ஸ்ட்ரைட்டா தான் வச்சு டவுன் பண்ணும் கையை வந்து இங்க இறக்கிலாம் வைக்க கூடாது கை நல்லா மேல செஸ்ட்ல தான் இருக்கும் சோ ஸ்டிக் ஸ்டாப் பண்ணும் போதா இருக்கட்டும் ரோல் போடும் போதா இருக்கட்டும் ஸ்டிக் எப்பவுமே செஸ்ட் லெவலா தான் இருக்கும் இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துங்க லெசன்ஸ் வந்து நம்ம சூப்பரா கிளியரா பண்ணிடலாம் சரிங்களா தேர்ட் லெசன் வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் லெசன் அதாச்சு 4 வீடு சிலம்பாட்டத்தை பொறுத்தவரை இந்த வீடு கட்டுறதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சோ இந்த வீடு கட்டுற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் இந்த சிலம்பாட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு சிலபஸ் ஆல்ரெடி நீங்க நெடுக்கம்ல பாத்துருப்பீங்க இந்த வீடு கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 கவுண்டிங் வந்து லெக் மூமெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே வந்து 6 கவுண்டிங்கா வீடு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம போன எபிசோட்ல வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அதே சேம் ஃபார்முலா வந்து இப்ப நம்ம வந்து நடுக்கம்ல பண்ண போறோம் நடுக்கம்ல 4 வீடு பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம் ஒரு நிலை வணக்கம் நிலை ஃபோர்த் லெசன் பொசிஷன் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து இப்போ இதை வந்து வந்து 6 கவுண்டிங்காக பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து 22 கவுண்டிங் வந்து லெக் மூமெண்ட் ஆல்ரெடி வந்து நடுக்கம்ல வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த எபிசோட்ல வந்து ஃபோர்த் லெசன் நடுக்கம்ல எப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம் இப்போ நான் 1 கவுண்டிங் கொடுத்தானா காலை தேச்சு திரும்பி 1-2 ஒரு கிரிக்கி எடுத்து 1-2 போட்டு ஒரு வீடு மாதிரி எப்படி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து உங்களுக்காக செஞ்சு கட்ட போறாரு இந்த ஃபோர்த் லெசன் வந்து ரொம்பவே ஈஸி பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்கும் நீங்கள் வந்து அதை ரெகுலராக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிலம்பாட்டத்தில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ அந்த ஃபோர்த் லெசன் எப்படி சொல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் செஞ்சு கட்டப்படுற ரெடிங்களா மூவ் ஃபார் அட்வான்ஸ் கால் எடுத்து வர்றாரு திரும்புறாரு கிரிக்கி எடுக்கிறாரு டேர்ன் பண்ணுறாரு 1-2 போட்டு வீடு மாதிரி நிற்கிறாரு சேம் டிட்டோ அப்படியே நம்ம நெடுக்கம்ல என்ன பண்ணுமோ அதை தான் இவர் நெடுக்கம்ல பண்ணுறாரு ஸ்டிக்கு டவுன் பண்ணுறாரு நான் 1 சொன்னேன் காலை ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சாரு டேர்ன் பண்ணாரு ஒரு கிரிக்கி எடுத்தாரு எந்த லெக் பேக்ல இருக்கோ அந்த பக்கம் 1-2 போட்டு இப்போ நிக்கிறாரு கிரிக்கி எடுத்துட்டு எனக்கு இப்போ இந்த லெக் பேக்ல இருக்குன்னா 1 இந்த பக்கம் போட்டாரு 2 இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் வீடு மாதிரி நிக்கிறாரு சேம் நம்ம நெடுக்கம்ல இப்படி நிற்போம் நடுக்கம்ல வந்து இப்படி நிக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து டேர்ன் கிரிக்கி டேர்ன் 1-2 இப்போ அந்த பக்கம் அந்த லெக் பேக்ல இருக்கிறதால இப்போ அந்த பக்கம் ஓபன் அப்சோ அந்த பக்கம் வீடு மாதிரி நிக்கிறாரு சரிங்களா இதுதான் 2 இப்போ 3 பண்ண போறாரு 3 டவுன் டேர்ன் கிரிக்கி டேர்ன் 1-2 வீடு வெரி குட் 4 லாஸ்ட் ஒரு கிரிக்கியோட முடிக்கிறார் டேர்ன் கிரிக்கி டவுன் 22 கவுண்டிங் வந்து 6 கவுண்டிங்கா முடிச்சிட்டாரு இதுதான் ஃபோர்த் லெசன் சரிங்களா ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் நம்ம நடுக்கம்ல என்னென்னலாம் பண்ணுமோ அதை வந்து நடுக்கம்ல வந்து பண்ண போறோம் அதுதான் நடுக்கம்பு வரிசைன்னு சொல்லுவாங்க சேம் ஃபார்ம்ல 1-2 ரோல் போறதுல இருந்து பாடி மூவ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் வரும் இப்போ இந்த ஃபோர்த் லெசன் வந்து ஃபுல் மூவ்மெண்ட் எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க செஞ்சு கிடப்புறோம் சரிங்களா ஒழுங்கில்லை வணக்கம் நிலை ஃபோர்த் லெசன் பொசிஷன் சரிங்களா நான் இப்போ ஸ்டார்ட்னு சொல்லுவேன் அந்த 22 கவுண்டிங் வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து உங்களுக்காக இப்போ செஞ்சு காட்ட போகிறாரு ஃபோர்த் லெசன் நடுக்கும் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ரெடியா ஃபோர்த் லெசன் மூவ் டேர்ன் பண்ணாரு கிரிக்கி எடுக்கிறாரு அகைன் டேர்ன் பண்ணுறாரு 1-2 போட்டு வீடு மாறுறாரு டேர்ன் பண்ணுறாரு கிரிக்கி எடுக்கிறாரு டேர்ன் பண்ணாரு 1-2 போட்டு வீடு மாறுறாரு டேர்ன் பண்ணாரு கிரிக்கி எடுக்கிறாரு டேர்ன் பண்ணாரு 1-2 போட்டு வீடு மாறி லாஸ்ட் கிரிக்கி எடுத்து ஸ்டிக்கை டவுன் பண்ணுறாரு இதுதான் வந்து ஃபோர்த் லெசனோட ஃபுல் மூமெண்ட் செஞ்சு கட்டாரு இப்போ வந்து ஸ்லோவா செஞ்சு காமிச்சாரு இப்போ இதே ஃபோர்த் லெசன் எப்படி ஃபாஸ்டா செய்யறது வந்து இப்போ செஞ்சு கட்டப்படுறாரு சரிங்களா ஒழுங்கு நிலை வணக்கம் வணக்கம் நிலை ஃபோர்த் லெசன் பொசிஷன் ரெடி மூவ் கிரிக்கி 1-2 கிரிக்கி 1-2 கிரிக்கி 1-2 லாஸ்ட் கிரிக்கி ஓகே இப்போ வந்து நம்ம தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் வந்து இந்த எபிசோட்ல பார்த்தோம் இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கண்டினியூவா ஒரு
ஒரு இன்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி செஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒன்னா செஞ்சு காட்ட போறோம் சரிங்களா. ஒழுங்கில்லை ஃபர்ஸ்ட் தேர்ட் லெசன் கிரிக்கி வரிசை ஃபோர்த் லெசன் நாலு வீடு சரிங்களா. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்னா சந்து செஞ்சு காட்ட போறோம். ஒழுங்கில்லை வணக்கம் நிலை மூவ் வணக்கம். கண்டிப்பா வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வந்து நான் நம்புறேன். ஏன்னா தேர்ட் லெசனும் ரொம்ப ஈஸி தான், ஃபோர்த் லெசனும் ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து இது வீட்டில் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னென்னலாம் பண்ணா தப்பு, என்னென்னலாம் பண்ணா அழகா இருக்கும், நம்ம லெக் மூவ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஸ்டிக் ரொட்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே வந்து நாங்கள் வந்து இந்த எபிசோட சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து ஜிம் டிவி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வர வீடியோஸ் வந்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ரொம்ப வித்தியாசமான ஒரு புது லெசனை வந்து சந்திப்போம். தேங்க்யூ.